சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு அரசின் மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருக்கிறார்கள். கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இருந்த இந்த மருத்துவ சேவை பயன்படுத்திக் கொள்பவர்களுடைய எண்ணிக்கை ஒரு மடங்கு என்றால் இன்றைக்கு 2-2.5 மடங்கு என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது. எனவே அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ள மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருக்கிற காரணத்தினால் அரசும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்திருக்கிறது. ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பல்வேறு அதிநவீன மருத்துவ கருவிகளை மருத்துவ உபகரணங்களை இயக்கி வைக்கிற நிகழ்வும் நோயாளிகள் குறை தீர்க்கும் மையம் ஒன்று திறந்து வைக்கிற நிகழ்வும் இங்கே நீண்டகாலமாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பவர்களை பாராட்டுகிற நிகழ்வும் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைத்து இப்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி கடந்த 22 மாதங்களில் மட்டும் பல்வேறு வகையான மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்தி தொடர்ந்து திறந்து வைத்த வண்ணம் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நோயாளிகள் குறை தீர்க்கும் மையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நோயாளிகள் குறிப்பாக இந்த அறைக்கு வந்து அவளுடைய பிரச்சனைகளை குறைகளை கேட்டு தெரிந்து கொள்வதும் அதற்கு நிவர்த்தி காண்பதுமான ஒரு முயற்சி என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் இந்த குறை தீர்க்கும் மையம் ஒன்று திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அது எல்லா மருத்துவமனைகளிலும் படிப்படியாக திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயாளிகள் குறை தீர்க்கும் மையம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசுக்கு குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு கல்வித்துறைக்கு ஏராளமான உதவிகளை தன்னார்வலர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ரோட்டரி சங்கத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு வரை டயாலிசிஸ் என்கின்ற வகையில் அதற்கான இயந்திரங்களை அரசின் மருத்துவமனைகளுக்கும் பெருநகர மாநகராட்சியின் மருத்துவமனைகளுக்கும் பல்வேறு இடங்களில் குறிப்பாக திருவெற்றியூர் மாதவரம் சைதாப்பேட்டை போன்ற பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்ட டயாலிசிஸ் இயந்திரங்களுக்கு அவர்கள் அதை பொருத்தி தந்தார்கள். தொடர்ந்து இந்த ஆண்டு ரோட்டரி சங்கத்தின் ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிற மருத்துவர் நந்தகுமார் அவர்கள் இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியாக பெண்களுக்கான மார்பக புற்றுநோயை கண்டறியும் ஊடுகதிர் பரிசோதனை கருவி மேமோகிராம் என்று சொல்லப்படுகிற ஊடுகதிர் பரிசோதனை கருவிகளை தொடர்ந்து வாங்கி தந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒவ்வொன்றும் ₹60 லட்சம் மதிப்பீட்டிலான அந்த கருவிகள் ஏற்கனவே 2 மருத்துவமனைகளுக்கு வாங்கி தந்திருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளுக்கு இன்றைக்கு 3வது மருத்துவமனையாக ஸ்டான்லியை தேர்ந்தெடுத்து ₹60 லட்சம் மதிப்பீட்டில் மார்பக புற்றுநோய் கண்டறியும் ஊடுகதிர் பரிசோதனை கருவி மேமோகிராம் என்று சொல்லக்கூடிய கருவியை இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு தந்திருக்கிறார்கள். அதற்காக ரோட்டரி ஆளுநர் மரியாதைக்குரிய ரொட்டேரியன் நந்தகுமார் அவர்களுக்கும் அவர்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை வடசென்னை மக்களின் கண் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிற வகையில் இந்த சிறப்பு துறையில் பல்வேறு கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு உதவியாக MRF நிறுவனம் ₹38 லட்சம் செலவில் கண்புரை நீக்கும் இயந்திரம் ஒன்று, கண் அறுவை சிகிச்சை நுண்ணோக்கி ஒன்று, ஊடொலி இயந்திரம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒன்று, உயிர் வேதியியல் பகுப்பாய்வு பயோ கெமிக்கல் அனலைசர் ஒன்று ஆகிய கருவிகளை இன்றைக்கு இந்த மருத்துவமனைக்கு தந்திருக்கிறார்கள். பேக்கோ மிஷின், ஆப்பரேட்டிங் மைக்ரோஸ்கோப்பர், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பயோ கெமிக்கல் அனலைசர் என்று 4 இயந்திரங்கள்
இன்றைக்கு ரூபாய் 38 லட்சம் செலவில் கொள்முதல் செய்யப்பட்டு இந்த மருத்துவமனைக்கு தந்திருக்கிறார்கள். அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஸ்டான்லியில் இன்றைக்கு மருத்துவ சேவையை மக்கள் கூடுதலாக பயன்படுத்த தொடங்கி இருப்பதனால் ஏராளமான கூடுதல் வசதிகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இங்கே மின்காந்த சிகிச்சை கருவி ஒன்று ரூபாய் 25 லட்சம் செலவில், பயோ ஃபீட்பேக் உயிர் பின்னூட்ட கருவிகள் என்கின்ற வகையில் 25 லட்சம் ரூபாய் செலவிலான அந்த கருவிகளை டிஎன்எம்எஸ்சி தமிழ்நாட்டு அரசின் மருத்துவ சேவை கழகம் வாங்கி தந்திருக்கிறது. அதேபோல் அறுவை சிகிச்சை உபகரணங்களை சுத்தம் செய்யும் பிளாஸ்மா ஸ்டெரிலைசர், வெளிநாடுகளில் அறுவை சிகிச்சைக்கு சம்பந்தமான இந்த நுண்கருவிகள் அனைத்தையுமே ஸ்டெரிலைஸ் செய்வது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இந்த கருவிகள் சுத்தம் செய்யப்படாத பட்சத்தில்தான் ஏராளமான தொற்றுகள் பரவுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதிநவீன அந்த அறுவை சிகிச்சை உபகரணங்களை சுத்தம் செய்யும் கருவிகள் ரூபாய் 58 லட்சம் செலவில் இப்பொழுது இந்த மருத்துவமனைக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் வாங்கி தந்திருக்கிறது. அதேபோல் நுண்ணுயிர் கொல்லி இயந்திரம் ஒன்றும், உபகரண உலர்த்தி இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரையர் ஒன்றும் வாங்கி தரப்பட்டிருக்கிறது. அவை இரண்டும் தலா 17.5 லட்சம் மதிப்புள்ளவைகள். ஆக தமிழ்நாட்டு அரசின் சார்பில் இன்றைக்கு 1 கோடியே 18 லட்சம் மதிப்பிலான அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்த மருத்துவமனைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. ரோட்டரி சங்கமும் எம்ஆர்பியும் சேர்ந்து தந்திருக்கிற உபகரணங்களோடு சேர்த்து 2 கோடியே 18 லட்சம் மதிப்பிலான உபகரணங்கள் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் நடந்து முடிந்த நிதிநிலை அறிக்கையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய விவாதத்தின் போது பதிலளிக்கும் போது 106 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தும் அந்த 106 மருத்துவத்துறை அறிவிப்புகளில் சென்னையில் இருக்கிற ஸ்டான்லி மருத்துவமனை, ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை, கேஎம்சி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை என்று பல்வேறு மருத்துவமனைகளின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு ஏராளமான நிதியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இங்கே ஒரு பழமை வாய்ந்த செவிலியர் பயிற்சி பள்ளி ஒன்று இருக்கிறது. இந்த பயிற்சியில் பயிலும் மாணவிகளுக்கு விடுதி ஒன்று கட்டுவதற்கு ரூபாய் 35 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த மருத்துவமனையில் ட்ராமா பிளாக் அரசு அவசர சிகிச்சை பிரிவு ரூபாய் 112 கோடியில் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மருத்துவமனைக்கு மட்டும் 147 கோடி ரூபாய் செலவிலான மருத்துவ கட்டிடங்கள், செவிலியர் குடியிருப்பு ஒன்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்றும் கட்டப்படவிருக்கிறது. அதற்காக இந்த நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு ஒரு பழமையான கட்டிடம், அந்த கட்டிடத்தை இடித்து புதிய கட்டிடம் ஒன்றை கட்டித்தர வேண்டும் என்று ஒரு 100 படுக்கைகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு வார்டு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையின் அமைச்சர் அவர்கள் துறைக்கு அறிவுறுத்தியதன் காரணமாக இன்றைக்கு அதற்கும் 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் 100 படுக்கைகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு ஒன்று ரூபாய் 40 கோடியில் அமையவிருக்கிறது. அதேபோல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ஒரு நரம்பியல் துறைக்கு 65 கோடி ரூபாய் செலவிலான கட்டிடம் ஒன்று கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். அங்கேயும் ஒரு நரம்பியல் துறைக்கு ஒரு புதிய கட்டிடம் ஒன்று 65 கோடியில் வரவிருக்கிறது. அதேபோல் கேஎம்சி மருத்துவமனையில் புதிய டவர் பிளாக் ஒன்று இன்றைக்கு கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 125 கோடியை
ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு 40 கோடி ரூபாய் செலவில் 100 படுக்கைகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவுகள் வார்டு ஒன்றும், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு 65 கோடி செலவிலான நரம்பியல் துறை கட்டிடம் ஒன்றும், ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் 112 கோடியிலும், செவிலியர் பயிற்சி பள்ளி விடுதி ரூபாய் 35 கோடியிலும், கேஎம்சி மருத்துவமனை டவர் பிளாக்குக்கு 125 கோடி மதிப்பீட்டிலும் கட்டடங்களை கட்டுவதற்கு, சென்னையின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இவைகளெல்லாம் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. மிக விரைவில் இதற்கான பணிகள் அரசு ஆணைகள் பெறப்பட்டவுடன் பணிகள் தொடங்கப்படவிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு அரசின் மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருக்கிறார்கள். கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இருந்த இந்த மருத்துவ சேவை பயன்படுத்திக் கொள்பவர்களுடைய எண்ணிக்கை 1 மடங்கு என்றால் இன்றைக்கு 2-2.5 மடங்கு என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது. எனவே அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ள மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆர்வமாக இருக்கிற காரணத்தினால், அரசும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஒன்றிணைந்து இந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்திருக்கிறது. அந்த வகையில்தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சிகளாகும்.